ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்முடைய மருத்துவர் வசந்தகுமார் இணைப்பில் இருக்கிறார். முதலில் நாம் மருத்துவர் வசந்தகுமாருக்கு பேசுறதுக்கு முன்னாடி, டாக்டர் வசந்தகுமார் அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்று போட்டிருந்தார். அதாவது கொரோனாவுக்கு நான் மருந்து கண்டுபிடித்து விட்டேன். அதாவது உலக நாடுகளே இன்றைக்கு வந்து கொரோனாவுக்கு மருந்து யார் கண்டுபிடிப்பார்கள் அப்படின்னு ஒரு ஆராய்ச்சியில் இருந்து கொண்டிருக்கும் போது, கொரோனாவுக்கு என்னிடம் மருந்து இருக்கு, அதற்கான நான் வந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுக்கு என்னுடைய மருந்தையும் அந்த மருந்துக்கான ஆய்வு கட்டுரையையும் நான் அனுப்பியிருக்கேன், ஆனா அது குறித்து அவங்க எதுவுமே பேசல, எனக்கு இது குறித்தான ஒரு விளக்கத்தை பெற்று தாருங்கள் அப்படின்ட்டு உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு. அதே போல உடனடியாக இதை பரிசீலனை பண்ணுங்கன்னு மத்திய அரசுக்கும் சொல்லியிருக்காங்க, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுக்கும் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. இது குறித்து டாக்டர் வசந்தகுமார் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார், அவரிடம் பேசுவோம். வணக்கம் டாக்டர் வசந்தகுமார் சார். வணக்கம் சார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையை சேர்ந்த மருத்துவர் வசந்தகுமார், ரொம்ப சந்தோஷம். கொரோனாவுக்கு எங்கிட்ட மருந்து இருக்குன்னு சொல்றீங்க, முதல்ல உங்களை பத்தி சொல்லுங்க சார், அதுக்கு பிறகு நீங்க மருந்தை எப்படி இது வந்து உங்க அந்த ஆய்வு கட்டுரைகளோடும் கூடிய இந்த மருந்தை எப்படி கண்டுபிடிச்சீங்க அதையும் சொல்லுங்க சார். ஓகே சார். சார், நான் வந்து ஒரு மெடிக்கல் டாக்டர் மட்டும் இல்லாம ஒரு ரிசர்ச்சரும் கூட. என்னோட எம்பிபிஎஸ் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ்ல முடிச்சிருக்கேன். எம்பிலின் நியூரோசயின்ஸ் வந்து நிமான்ஸ் நிமான்ஸ்ல முடிச்சிருக்கேன். அப்புறம் வந்து எம்டி பிசியாலஜி வந்து சிஎம்சி வெல்லூர் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெல்லூர்ல முடிச்சிருக்கேன். பின்லாண்ட் ஜெர்மனில பிரெயின் ரிசர்ச்சுக்காக சில காலம் ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னோட மெயின் ரிசர்ச் ஏரியா வந்து செப்சிஸுங்க சார், செப்டிக் ஷாக். அதில் தான் நான் வந்து ரிசர்ச்சும் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்துங்க சார், இந்த கோவிட் 19 பொட்டன்ஷியல் ட்ரக் ஆப்ஷன், அதாவது பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ் கொடுக்கறத பத்தி நான் மார்ச் எண்டில் வந்து ஐசிஎம்ஆருக்கு அந்த கான்செப்ட் பத்தி மெயில் பண்ணியிருந்தேன். சரி, மார்ச்ல தான் இது ஆரம்பிச்சிச்சு. இந்த ஐடியா வந்து எனக்கு மார்ச் எண்ட்ல தான் நான் வந்து இதை ஃபார்ம் பண்ணி அனுப்பிச்சிருந்தேன். அந்த நேம் சொல்லுங்க சார், பெயர் சார். பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ், இது வந்து ஒரு காமனான ஒரு மருந்துங்க சார். நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ்ல இந்த மருந்தை நாங்கள் யூஸ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரொபர்னலால்னு வச்சுக்கிங்களேன், ப்ரொபர்னலால் பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ்ல ஒன் ஆஃப் த மருந்து வந்து ப்ரொபர்னலால். இந்த மருந்தை வந்து நாங்கள் நிறைய மெடிக்கல் கண்டிஷன்ஸ், கார்டியக் ஃபெயிலியர், ஆன்சைட்டி, இப்போ குழந்தைங்கன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபான்டல் ஹெமாஞ்சியோமா, இந்த மாதிரி வேரியஸ் கண்டிஷன்ஸ்க்கு இந்த மருந்து ஆல்ரெடி புழக்கத்தில் 50 வருஷத்துக்கு மேலே இருக்கு. ஓ, புழக்கத்தில் இந்த மருந்து இருக்குங்க சார். இந்த மருந்தை நான் கண்டுபிடிக்கல, மருந்து வந்து 50 வருஷத்துக்கு மேலே இருக்கு. இந்த மருந்து வந்து கோவிட் 19 ஒர்க் ஆகும் நான் சொல்லியிருக்கேன். அது எந்த காரணத்தினால ஒர்க் ஆகுன்ற டீடைல்ஸும் நான் அனுப்பிச்சிருக்கேன். இல்ல, இதை வந்து இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சிலுக்கு நீங்க ஏற்கனவே அனுப்பியிருக்கீங்க, ஆனா அவங்க வந்து இது பற்றி எதுவுமே பேசலன்றீங்க, எப்ப அனுப்புனீங்க? ஒரு சின்ன கரெக்ஷனுங்க சார். இப்ப என்னன்னா, மார்ச் எண்ட்ல வந்து நான் வந்து இந்த ஐடியாவை அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் நான் 3 ஆராய்ச்சி கட்டுரைகளை வந்து அதுக்கப்புறம் பப்ளிஷ் பண்ணிருக்கேன் டீடைலா. இது எப்படி செயல்படும், என்ன காரணத்தினால கோவிட் 19 இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் வருது, இந்த அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ், பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ் எப்படி தடுக்கும், என்னென்ன வழிகள்னு டீட்டெயிலாக நம்ம இந்த 3 ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது இல்லாமல் சார், April 30 வந்து இந்த ஃபுல் டீட்டெயில்ஸுமே நான் ஐசிஎம்ஆருக்கு நிறைய முறை அனுப்பிச்சிருக்கேன். April 30 வந்து எனக்கு ஒரு ரிப்ளை வந்துச்சு ஐசிஎம்ஆர்லேருந்து. ஸோ டாக்டர் ராமன் கங்கேத்கர் வந்து ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் ஐசிஎம்ஆரில், அவர் வந்து எனக்கு மெயில் பண்ணியிருந்தார், உங்களோட கான்செப்டை வந்து நாங்கள் எங்களோட கிளினிக்கல் ரிசர்ச் ப்ரையாரிட்டி குரூப்க்கு ரிவ்யூக்காக அனுப்பிச்சு வச்சுருக்கோம் அப்படின்னு அனுப்பிச்சிருந்தார். பட் அதுக்கப்புறம் 1 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு, எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லாதனால. கோவிட் 19 தீவிரத்தன்மை கருதி நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இருக்கிற இந்த சுச்சுவேஷன்ல வெயிட் பண்றது வந்து சரியா இருக்குமான்னு தெரியாத காரணத்தினால சூழ்நிலை கருதி நான் வந்து கோர்ட்ல வந்து இது ஃபைல் பண்ணியிருந்தேன். அட்வொகேட்ஸ் வந்து மிஸ்டர் அரவிந்த் அண்ட் மிஸ் நித்யா எனக்காக ஆஜராயிருந்தாங்க. அதுல வந்து நேற்று ஐசிஎம்ஆர் வந்து இந்த பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ் கோவிட் 19 பேஷண்ட்ஸ்க்கு கொடுத்து கிளினிக்கல் ட்ரையல் பார்க்கறதுக்கு கோர்ட் வந்து அதை கன்சிடர் பண்ண சொல்லி உத்தரவு கொடுத்துருக்கோம் சார். எஸ் நான் இந்த செய்தியும் உங்ககிட்ட பேட்டி எடுத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி சில டீட்டெயில்ஸ் எடுத்தேன். சார்ஸ் கோவோ இந்த வைரஸ் வகை வந்து உடம்புல வந்து அந்த தொற்று ஏற்படாமல் இருக்க இந்த பீட்டா அட்ரினர்ஜிக் பிளாக்கர்ஸ் இந்த மருந்தை வந்து உட்கொள்ளலாம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இது ஏதேனும் சோதனை முறைகளை ஏதேனும் பயன்படுத்துறீங்களா டாக்டர்? ஓகே சார். இது வந்து 2 விதத்தை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இப்ப 2 ரிசெப்டார் வழியா இந்த சார்ஸ் கோவிட் உள்ள வருது. ஒன்னு வந்து ACE2, ரெண்டாவது வந்து CD147. இந்த 2 ரிசெப்டார் கேட் மாதிரின்னு வச்சுக்கீங்களேன் சார், இது வழியா தான் அந்த வைரஸ் உள்ள வருது.
இப்ப வந்து இந்த ஏசி டூவை வந்து கண்ட்ரோல் பண்ற அப்ஸ்ட்ரீம் புரோட்டீன், அதாவது இந்த ஏசி டூ சார்ஸ்கோவி டூ வைரஸ் வர்ற புரோட்டீன் செல்லுக்கு மேல இருக்கு. இந்த ரிசெப்டார் இருக்கணுமா வேண்டாமா எவ்வளவு இருக்கணும்னு தீர்மானிக்கிறது வந்து ரெனின் அப்படின்ற புரோட்டீன். இப்ப நம்ம சொல்ற பீட்டா அட்ரெனர்ஜிக் பிளாக்கர் கொடுத்தீங்கன்னா இந்த ரெனினை குறைச்சிடும். இப்ப இந்த ரெனினை குறைச்ச அப்புறம் ஏசி டூ அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, அது வந்து குறைஞ்சிருக்கும். இப்ப வைரஸ் வந்தாலுமே அது கூடிய கேட் உள்ள போறதுக்குரிய ரிசெப்டார் இல்லாதனால அது உள்ள போக முடியாது. இது ஒரு பாசிபிலிட்டி. ரெண்டாவது வந்து CD147 அப்படின்ற ரிசெப்டார் வழியாக இந்த வைரஸ் உள்ள போறதுக்குரிய பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க சார். இப்ப ப்ரோபனோலால் வேற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டுக்காக பண்ணதில்லை, CD147 குறைக்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸே இருக்கு, இன்விட்ரோ ஸ்டடியில இருக்கு. ஸோ CD147 குறைக்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. லாஜிக்கலா தியரட்டிக்கலா ரெனினா வந்து குறைக்கிறதுனால ஏசி டூ குறையறதுக்கான அத்தனை பாசிபிலிட்டிஸும் இதற்கு இருக்கு. ஸோ ரெண்டு ரிசெப்டாரியுமே குறைக்கிறதுனால வைரஸ் உள்ள வர்றதுக்கான வழிகள் தடப்பட்டுருதுங்க சார். ஸோ உள்ள வர்றது கண்டிப்பா குறையும். டாக்டர், என்னுடைய கேள்வி சாமானிய மக்கள் புரியுற மாதிரி சொல்லுங்க, அதாவது இது வந்து ஒரு வைரஸ் தொற்று எதிர்ப்பு சக்திக்கான மருந்தா அல்லது கொரோனா வைரஸே நம்மள அண்டாம இருக்கிறதுக்கான மருந்தே இதுதான் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு உறுதியா சொல்ல முடியுமா உங்களால? இல்ல சார், இப்ப நம்ம ஆஸ் எ ரிசர்ச்சரா வந்து வலுவாலாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து இது வந்து செல் லெவல்ல வந்து சில பழைய ஆதாரங்களை வச்சு நம்ம சொல்றோம், பழைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் வச்சு நம்ம சொல்றோம். இத வந்து நம்ம புதுசா வந்து COVID-19 பேஷண்ட்ஸ்க்கே கொடுத்து பார்த்த அப்புறம் தான் இது கன்க்ளூசிவ் எவிடன்ஸ்ல அதுக்கப்புறம் தான் வரும். மற்றபடி ஆஸ் அ ரிசர்ச்சரா வந்து இது செயல்படுறதுக்குரிய சாத்தியக்கூறு ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குன்னு நான் சொல்றேன். இது வந்து வைரஸ் உள்ள வர்றத மட்டும் கிடையாதுங்க சார், COVID-19ல வர்ற ஆல்மோஸ்ட் எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ், ஒரு 15% பீப்புள் வந்து சிவியரா எஃபெக்ட் ஆவாங்க சார் COVID-19ல. அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் செப்டிக் ஷாக், ARDS, பல்மனரி எடிமா, பல்மனரி எம்போலிசம், இந்த எல்லா காம்ப்ளிகேஷன்ஸ்லயுமே வேற காரணத்துக்காக பீட்டா அட்ரெனர்ஜிக் பிளாக்கர்ஸ் கொடுத்து பார்த்துருக்காங்க. COVID-19க்காக இல்லை, வேற காரணத்துக்காக. இந்த எல்லா கண்டிஷன்ஸ்லயுமே பீட்டா அட்ரெனர்ஜிக் பிளாக்கர்ஸ் நன்மையை தான் கொடுக்கக்கூடிய ரிசல்ட்ஸை கொடுத்துருக்கு. நீங்க ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா COVID-19 இந்த மாதிரி கண்டிஷன்லயும் வர்ற இந்த இதே காம்ப்ளிகேஷன்ஸை இந்த மருந்து குறைக்கும். ஸோ காம்ப்ளிகேஷன்ஸ் குறைக்கும், வைரஸ் உள்ள வர்றத குறைக்கும். இது இல்லாம மாலிகுலர் பேத்வேஸ் இருக்கு இல்லைங்களா சார், இந்த COVID-19 உள்ள வந்த அப்புறம் என்ன நடக்கும், சாரி சார்ஸ் கோவிட் உள்ள வந்த அப்புறம் செல்லுக்குள்ள சில விஷயம்லாம் நடக்கும் இல்லைங்களா சார். செல்லுக்குள்ள இருக்கிற நம்மளோட நோய் எதிர்ப்பு சிஸ்டமோட ஒரு மாலிகுல் வந்து NLRP3 இன்ஃபிளமேஷன் சொல்லுவாங்க, நம்மளோட நோய் எதிர்ப்பு பேத்வேல அது ஒரு மாலிகுல். அது வந்து ஓவர் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான் ஆக்டிவேட் ஆகுதுன்னு. இப்ப இந்த ப்ரோபனோலால் கொடுத்தீங்கன்னா வந்து இந்த NLRP3 வந்து இன்ஹிபிட் பண்றதுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. நிறைய மாலிகுலர் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா இந்த ஒர்க் ஆகிறதுக்குரிய சாத்தியக்கூறு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம மருந்து வந்து இந்த COVID-19 கரண்ட் ட்ரீட்மெண்ட் நிறைய கொடுத்துட்டு இருக்காங்க இல்லைங்களா சார், அதாவது அங்கீகரிக்கப்பட்டது இல்லை பட் புரோட்டோகால் இது மாதிரி தான், இது கொடுத்தா நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில வந்து சில 4-5 மருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு டோசிலிசிமாப், அது வந்து கிட்டத்தட்ட 80,000 ரூபாய்ங்க சார் அந்த காஸ்ட், அந்த மருந்து டோசிலிசிமாப் இன்ஜெக்ஷன், ரெண்டு இன்ஜெக்ஷன். இப்ப இந்த டோசிலிசிமாப் வந்து இன்டர்லோக்கின் 6 அப்படின்ற ஒரு மாலிகுல் வந்து ரிலீஸ் ஆகுது COVID-19 கண்டிஷன்ல, செல்லுங்க வந்து அதை ரிலீஸ் பண்ணும். இது வந்து இன்ஃபிளமேஷனை ப்ரொடியூஸ் பண்ணும், அது ஆல்ரெடி எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் இருக்கு. இப்ப இந்த இன்டர்லோக்கின் 6 அதோட ரிசெப்டார் கூட பைண்ட் ஆகிறத தடுக்கிறதுக்காக தான் இந்த டோசிலிசிமாப் கொடுக்கும். இப்ப நம்ம சொல்ற இந்த பீட்டா பிளாக்கர் ரொம்ப சீப்பான மருந்து, அது வந்து இந்த இன்டர்லோக்கின் 6 குறைக்கிறதுக்கான எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ் ஆல்ரெடி இருக்கு. நீங்க 80,000 ரூபாய் எடுத்துக்கோங்க, அதை கம்பேர் பண்ணும்போது இதை நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு 2 ரூபாய் 1 ரூபாய் மருந்து நடைமுறையில இருக்கான். இது நான் ஒண்ணு புதுசா கண்டுபிடிக்கல, ஆனா என்னுடைய ஆய்வு ஆராய்ச்சி கட்டுரையில நான் இதை நிரூபிக்க முடியும் என்னால அப்படின்னு நான் வந்து ICMR-க்கு அனுப்பியிருக்கேன்னு சொல்றீங்க. இந்த பீட்டா பிளாக்கர்ஸ்ன்ற மருந்து 2 ரூபாய்க்கும் குறைவா இருக்கும், 2 ரூபாய்க்கும் ரொம்பவும் குறைவான மருந்துன்றீங்க. நார்மல் இப்ப இருக்கிற மெடிக்கல் ஷாப்ஸ்ல போய் கேட்டாலோ டாக்டர்களை அணுகினாலோ இது கிடைக்கும்ன்றீங்களா? இப்பவே கிடைக்கும் சார், ஒரு காஷன் மட்டும் கொடுத்துட்றேன், ICMR அங்கீகரிக்கப்படுற வரைக்கும் பொதுமக்கள் இதை எடுத்துக்க கூடாது, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. ICMR-ம் கவர்மெண்ட்டும் சொல்ற வரைக்கும் இந்த மருந்து காமனா கிடைக்கிற மருந்து தான், பட் யாரும் எடுத்துக்க கூடாது, இது என்னோட வேண்டுகோள். இது ஆதன் தமிழுடைய வேண்டுகோள்,
ஏன்னா ஐசிஎம்ஆர் கிட்ட பரிந்துரை பண்ணியிருக்காரு டாக்டர் வசந்தகுமார். அது மட்டும் இல்லாம நீதிமன்றம் போயிருக்கு, நீதிமன்றமும் சொல்லி இருக்கு அதுவரையில நேர்கள் தயவு செய்து இந்த மருந்தை எடுத்துக்க வேண்டாம்னு டாக்டர் அறிவுரை. அதுலயும் இருக்கக்கூடிய சிக்கல்களை அவர் ஏன் சொல்லாம தவிர்க்கிறாருன்னா அது நிர்மணம் ஆகட்டும், அதற்கு பின்னாடி சாப்பிடலாமே. ஏன்னா இது நம்முடைய கண்டுபிடிப்பு, அது உலகமே போய் சேரப்போகுது, அது உறுதியாகட்டும் அப்படின்னு டாக்டர் சொல்றத நாங்க புரிஞ்சுக்க முடியுது. கண்டிப்பாங்க சார். இது இல்லாம இப்ப நம்ம வந்து பீட்டா அட்ரெனர்ஜிக் பிளாக்கர்ஸ் எதுக்கு நம்ம கொடுக்கறோன்றதுக்கான ரீசனும் நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். இப்பங்க சார் கோவிட் நைன்டீன்ல பெரிய ப்ராப்ளம் வருது, பட் மெக்கானிசம் என்ன, எதனால இவ்வளவு காம்ப்ளிகேஷன்ஸ் வருதுன்னு உலகத்துல யாரும் சொல்லல. ஆல்ரெடி அங்கீகரிக்கப்பட்ட நிறைய பேரால நம்ம ஒத்துக்கிட்ட விஷயம் வந்து சைட்டோகைன் ஸ்டாம்னு ஒரு விஷயம் இதுல நடக்குது. அதாவது சைட்டோகைன் மாலிகூல்ஸ் நிறைய ரிலீஸ் ஆகுது அப்படி, அதாவது இன்டர்லூக்கின் சிக்ஸோ இன்டர்லூக்கின் ஒன் பீட்டா இந்த மாதிரி நிறைய மாலிகூல்ஸ் ரிலீஸ் ஆகி இன்ஃப்ளமேஷனை ப்ரொடியூஸ் பண்றது அப்படின்ற மாதிரி எல்லாரும் ஒத்துக்கிட்டு. பட் சைட்டோகைன் ஸ்டாம் எதனால வருது அப்படின்றதுக்கு ரீசன் யாரும் இது வரைக்கும் உலகத்துல சொல்லல. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம், நான் தான் வந்து அட்ரனஜிக் ஸ்டாம் தான் இதுக்கான காரணம், மூல காரணம் அப்படின்னு நான் தான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கேன். ஸோ அட்ரனஜிக் ஸ்டாம்னா என்னன்னாங்க சார், இப்ப நம்மள ஒரு பாம்பு கொத்த வருது, விஷப்பாம்பு கொத்த வருதுன்னு வச்சுக்கோங்க சார், உங்க பாடியோட ரியாக்ஷன் எப்படி இருக்கும்? அப்போ வந்து நிறைய அட்ரலின் நார்டெல்லாம் சுரக்குது இல்லைங்களா, அந்த கண்டிஷனே ஒரு 10 மடங்கு ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா அதுதான் அட்ரனஜிக் ஸ்டாம். 15% கோவிட் 19 பேஷண்ட்ஸ்ல மோஸ்ட் லைக்லி அட்ரனஜிக் ஸ்டாம் தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த காம்ப்ளிகேஷன்ஸ், ரத்தம் வரைகிறது, இதெல்லாம் நடக்கிறது, இந்த பல்மனரியம் பலிசு எல்லாம் வருது. இதை எப்படி நம்ம உறுதிப்படுத்தலாம்னா ரொம்ப ஈஸியா பண்ணிடலாங்க சார். பிளட்ல வந்து நாரோபினெப்ரின் எபினெப்ரின் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கா, யூரின்ல ஜாஸ்தியா இருக்கா அதோட மெட்டபலைட்னு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சில நாள்ல தெரிஞ்சிருக்கு சார் இது. அதே மாதிரி இந்த மருந்து காமனான மருந்துங்க சார். ஸோ கோவிட் 19 பேஷண்ட்ஸ்லயே கார்டியாக் ப்ராப்ளம்க்காக அல்லது வேற ஆன்சைட்டி இந்த மாதிரி ப்ராப்ளம்க்காக இதெல்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் இத கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க பல வருஷமா. அவங்க வந்து அதிக அளவுல பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, நம்மளோட ஐடியா கரெக்டா இருந்துச்சுன்னா. ஸோ அவங்களோட ரெக்கார்ட்ஸ் நீங்க பாத்தீங்கனாலே கம்பேர்ட் டு அதர் பீப்புள், இந்த பீட்டா பிளாக்கர்ஸ் ஆல்ரெடி எடுத்துட்டு இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய இருக்காது, மரண விகிதம் கம்மியா இருக்கும். சரி, இது கேள்வியா கூட இருக்கலாம், இது வந்து ஹோமியோபதி மருத்துவமா அலோபதியா இல்ல சித்தாவா இந்த மருந்து? இது அலோபதிங்க சார், இது அலோபதி மருந்து. நான் வந்து அலோபதி டாக்டர் தான் சார். ஒரு அலோபதியில வந்து அர்சனிகா ஹால்பம் 13 ஒரு 30C அப்படின்ற மருந்த டாக்டர் பூவேந்தன் ஒரு டாக்டர், நான் தான் அதை நேர்காணல எடுத்தேன் ஆதன் தமிழ்ல, அவரும் சொல்லியிருந்தாரு இதற்கு நான் கண்டுபிடிச்சா, அவரும் நீதிமன்றம் போயிருக்காரு. ஆனா நீதிமன்றம் உங்க மருந்தை வந்து உடனே இதை பரிசீலனை பண்ணுங்க அப்படின்னு மட்டும் கொடுத்திருக்காங்களே, அப்படின்னா உங்களுக்கு இது முழு முதல் நம்பிக்கை இருக்குங்களா, இது கண்டிப்பா சக்சஸ் ஆயிடும் அப்படின்னு? சார் இன்னொரு எக்ஸ்பர்டைஸ் ஏரியா டொமைன்ல நம்ம நான் கமெண்ட் பண்ண முடியாது, பட் நான் என்னோட இதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அலோபதி மருந்துன்றது ஃபுல்லி சயின்டிபிக் பேஸ்டு மெடிசன். ஸோ வந்து இப்ப நம்ம சொல்றோம் அப்படின்னா அதை நீங்க ரீப்ரொடியூஸ் நீங்க சென்னையிலயும் பண்ணலாம், ஸ்பெசிலியும் பண்ணலாம், எந்த கண்ட்ரி எங்க எந்த ஒரு இடத்துலயுமே இந்த ரீப்ரொடியூஸ் பண்ணிடக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கு, பிகாஸ் சயின்டிபிக்கா இந்த ஆதாரங்கள் இருக்கிறதுனால. ஸோ இப்போ அதனால வந்து ஒருவேளை இது ஈஸியா நம்மளால ஏத்துக்க முடிஞ்ச ஒண்ணு. அதுக்காக வந்து மற்ற டொமைன்ல மருந்து இருக்குமா இருக்காதான்ற விவாதத்துக்குள்ள நான் போக விரும்பல, இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் நமக்கு அது தெரியாது. பட் அலோபதி இதை பொறுத்த வரைக்கும் சயின்டிபிக் பேஸ்டு மெடிசன்ன்றதுனால கொஞ்சம் ப்ரூவ் பண்றது ரொம்ப ஈஸிங்க சார். அது இல்லாமல் ஆல்ரெடி நிறைய எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்சஸ் எல்லாம் நிறைய இருக்கு. இதுக்கு இன்னொரு ஆதாரமும் நான் ஒண்ணு சொல்லிடுறேங்க சார். இப்ப நம்ம ஆல்பா இப்ப இந்த அட்ரனர்ஜிக் சிஸ்டம் ப்ராப்ளம், ஹைப்பர் ஆக்டிவேஷன் தான் ப்ராப்ளம்னு சொன்னதுனால நம்ம வந்து பீட்டா அட்ரனர்ஜிக் பிளாக்கர்ஸ் கொடுத்து இதை குறைக்க பாக்குறோம். இப்ப நம்ம சொன்ன மாதிரியே ஆல்பா அட்ரனர்ஜிக் பிளாக்கர்ஸ் இதோட க்ளோஸ் குரூப், அத வந்து அமெரிக்கால ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி, ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் யூனிவர்சிட்டி இன் த வேர்ல்டு, ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி ஆல்பா 1 அட்ரனர்ஜிக் பிளாக்கர்ஸ் கோவிட் 19 பேஷண்ட்ஸ்க்கு கிளினிக்கல் ட்ரையல் ஆல்ரெடி போன வருஷத்துல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம வந்து அதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பீட்டாடஜி பிளாக்கர்ஸ் சொல்லியிருந்தாலும் நம்மளால அதை பண்ணக்கூடிய சூழல் இல்லை. ஐசிஎம்ஆர் நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுத்தா நம்மளும் பண்ணலாம். எஸ் ஐசிஎம்ஆர் இல்ல ஐசிஎம்ஆர் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட நீங்களும் இருங்க, மக்களும் இருக்கணும். அதுவும் கொரோனாவுக்கு மருந்து கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நாடு இந்தியா, அதிலும் தமிழ்நாடு, தமிழன் ஒரு டாக்டர் வந்து அதை அடையாளப்படுத்திருக்காரு அப்படின்றது எல்லாருக்கும் பெருமையா இருக்கும். நீங்க இந்த மருந்தை வந்து 2 ரூபாய்க்கும் குறைவான மதிப்புன்னு சொல்லியிருக்கீங்க,
அதே போல ஐசிஎம்ஆருடைய அந்த முடிவுக்காக அவங்க அவங்க என்ன ரிப் இது கொடுக்க போறாங்க அப்படின்றதுக்காக நீதிமன்றத்தின் முடிவுக்காகவும் நீதிமன்றத்தின் மூலமா நீங்க போயிருக்கீங்க ஐசிஎம்ஆர் கிட்ட அந்த முடிவுக்காக காத்துட்டு இருக்கீங்க மக்களுக்கு ஏதேனும் சொல்ல விரும்புறீங்களா இப்போ சார் ஒரு விஷயம் வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்கிற நார்ம்ஸ்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது விஷயம் கோவிட் 19 கொஞ்சம் தீவிரத்தன்மை ஜாஸ்தியா இருக்கிறதுனால இந்த மாஸ்க் போடுறது சோசியல் டிஸ்டன்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நீங்க கடைபிடிங்க ரெண்டாவது அட்ரஞ்சிக் ஸ்டாம் தான் இந்த பிரச்சனைக்கு மூல காரணம்ன்றதுனால நீங்க பயப்படுறீங்க அல்லது டென்ஷன் ஆகுறீங்க அப்படின்னா வைரஸ் உள்ள வரக்கூடிய சாத்தியக்குறியும் நீங்க ஜாஸ்தி பண்றீங்கன்னு தான் அர்த்தம் ஸோ வந்து நீங்க கேஷுவலா காமா கூலா நீங்க இருந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு வைரஸ் உள்ள வரத்துக்குரிய சாத்தியக்குறியும் குறைக்கும் ஸோ டென்ஷன் ஆக வேண்டாம் பயப்பட வேண்டாம் சோசியல் டிஸ்டன்சிங் அண்ட் மாஸ்க் இந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா நீங்க கடைபிடிச்சிங்கன்னா மோஸ்ட் லைக்லி உள்ள வர்றதுக்கான சாத்தியக்குறிகளை நீங்க குறைச்சிட்டீங்கன்னு தான் அர்த்தம் தைரியமா இருக்கும் ஸோ தைரியமா இருக்கலாம் ஏன்னா வந்து ஒன் ஆர் டூ மந்த்ஸ்ல வந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் எய்தர் நம்மளாலேயோ அல்லது ஜான் ஹாப்கின்ஸ் யூனிவர்சிட்டி அவங்களோட ட்ரையல் ரிசல்ட்ஸ்னாலேயோ ஏதோ ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வரும்னு நம்புறேன் நன்றி நன்றி டாக்டர் நன்றி சார் அப்படின்னு நீங்க வந்து பரிந்துரை பண்ணிருக்கீங்க அது வந்து இப்போ ஐசிஎம்ஆர் கிட்ட போயிட்டு அவங்க வந்து அதுக்கு அதற்கான முடிவுகளை சொல்ல அந்த முடிவுக்காக நீங்களும் காத்துக்கிட்டு இருக்கீங்க நீதிமன்றத்தின் மூலமா ஒரு முடிவை பெற்று அது வந்து கிடைக்க பெறணும் மக்களுக்கு வந்து ஒரு இயல்பு நிலையை கொண்டு வரதுக்கு நீங்க ஒரு ஆய்வின் மூலம் கொண்டு வரப்பட்ட இந்த மருந்தா கூட இருக்கலாம் காலம்தான் அதற்கு பதில் சொல்லும் அது வந்து அதனுடைய பெருமை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை சார்ந்த நீங்க நானும் அந்த பகுதியை சார்ந்தோன்றதுனால எனக்கும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும் இணைப்பில் வந்து பேசியமைக்கு நன்றி டாக்டர் நன்றி சார்